இன்னைக்கு நான் வந்து வெள்ளரிக்காய் பச்சடி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். செய்வதற்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு துண்டு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு ஒரு தேங்காயில் பாதி தேங்காய், நாலு பச்சை மிளகு, கால் ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய கப்புக்கு தயிர் எடுத்திருக்கேன். தாளிக்க ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகுளுத்தம்பருப்பு, ரெண்டு வத்தல், கருவேப்பிலை, ரெண்டு சின்ன வெங்காயம், தேவைக்கு உப்பு எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காயை தோலெல்லாம் எடுத்து உள்ள உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டேன். பொடி பொடியாக வெட்டி கழுவி வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். கடாயில் நம்ம வெட்ட வெள்ளரிக்காயை போட்டு ஒரு கப்பு தண்ணி வச்சு வச்சிடலாங்க. ஒரு கப் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு பத்து நிமிஷம் வேகட்டு. வெள்ளரிக்காய் பச்சடிக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மசாலா, அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா மைய அரைக்கணும். நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். வெள்ளரிக்காய் வந்து முக்கால்வாசி வெந்துட்டுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கணிஞ்சதும் மசாலா போட்டுடலாம். இப்போ தண்ணி வத்தட்டும். உப்பு போட்டுருதேங்க தேவைக்கு. தண்ணியெல்லாம் வத்திட்டு நல்லா நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுடலாம். மசாலெலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். இப்போ நம்ம பச்சடி ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். எடுத்து வச்சுருந்த ஒரு கப்பு தயிரை பச்சடியில் ஊற்றிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிரை ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தாளித்து ஊற்றிடலாங்க. இதில் பச்சடியை தாளித்து ஊற்ற பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவேன். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகுளுத்த பருப்பு போட்டுருவேங்க. ரெண்டு வத்தலை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவேன். இப்போ அடுப்பு அணைச்சிட்டேன். அடுப்பு அணைச்சிட்டேங்க. கருவேப்பிலையும் போட்டுடலாம். இதனால் தாளிச்சே தான் பச்சடியில் ஊற்றிடலாங்க. தாளிச்சதை இப்போ பச்சடியில் ஊற்றிடலாங்க. வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணி முடிச்சிட்டோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. நாகர்கோவில் கல்யாண வீட்டில் பண்ண பச்சடி இது. நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராணிஸ் ஹோம்மேட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.